நமக்கே தெரியும், நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி ரவிக்கு இடையில் ஏற்பட்ட பஞ்சாயத்து கிடந்த ரெண்டு வார காலமாக பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் முதல் முறையாக ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு மனம் திறந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்காரு. ஒரு மனுஷன் இப்படியெல்லாமா அடிமையாக இருந்திருப்பார், ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் போட்டு படுத்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பல அதிர்ச்சியான சம்பவங்களை வந்து நம்ம ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவதுங்க ஆர்த்தியோட எனக்கு கல்யாணமாகி 10 வருஷம் வரைக்கும் ரொம்ப நல்லாவே போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்குள் காதல் மட்டுமே இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. எனக்குன்னு தனியாக பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது, என்னோட பேர்லேயும் என்னுடைய மனைவி பேர்லேயும் தான் சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் 3 அக்கௌண்ட்டு. இதில் நான் எவ்வளவு பணம் எடுத்தாலும் அதற்கு மெசேஜ் வந்து ஆர்த்தியோட ஃபோனுக்கு தான் போகும், எனக்கு வராது. ஆனால் ஆர்த்தி பணம் எடுத்தால் அந்த விவரம் எனக்கு தெரியாது. ஸோ 10 வருடங்களுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிது. உதாரணத்துக்கு நான் ஃபாரினில் ஷூட்டிங்கில் இருந்தேன்னா அங்கே ஏதாவது செலவுக்கு பணத்தை எடுத்தா எதுக்கு பணம் எடுத்தீங்க, என்ன செலவு செஞ்சீங்க, அந்த பணத்தில் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு ஆர்த்தி கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அது மட்டும் கிடையாது, இதே ஆர்த்தி அவர்கள் என்ன இவ்வளவு கேள்வி கேட்குறவங்க, அவங்க மட்டும் லட்சக்கணக்கில் ஹேண்ட்பேக்ஸு அழகு சாதன பொருட்களை வாங்கி குவிப்பார். அதை நான் கேட்கவே முடியாது, கேட்கக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னுடைய உதவியாளர்களுக்கு ஃபோன் பண்ணி சார் இவ்வளவு பணம் எடுத்திருக்காரு, இதற்கெல்லாம் செலவு செய்ததாக சொல்கிறாரு, அந்த செலவெல்லாம் நிஜமாக அவர் பண்ணாரா இல்லை வேற யாருக்காவது செலவு பண்ணாரா அப்படின்னு விசாரிக்க தொடங்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். என்னை பற்றி அவர் கேட்டால் அது கணவன் மனைவி பிரச்சனையாக மட்டுமே முடிஞ்சிடும், அதை விட்டுட்டு எங்கிட்ட கேட்காம என்னுடைய உதவியாளர்களும் கேட்டால் அவங்கெல்லாம் என்னை எப்படி கேளாமல் பார்ப்பாங்க. ஒரு முறை ஒரு பெரிய படம் ஒன்று நடிச்சிட்டு இருந்தேன், அந்த படக்குழுவுக்கு நான் ட்ரீட் கொடுத்தேன். உடனே என்னுடைய உதவியாளர்களுக்கு ஃபோன் செய்து எதற்கெல்லாம் எவ்வளவு செலவு செஞ்சார், யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்விக்கிட்டு இருக்கேன். இதை வந்து என் மனசளவில் எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்தால் கூட இந்த மெசேஜ் எதுக்கு வந்துச்சு, இந்த ஃபோட்டோ ஏன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் 6 வருஷமாக நான் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ கூட ராஜேஷ் எம் டைரக்ஷனில் பிரதர் படத்தோட ஷூட்டிங் ஊட்டியில் நடக்கும்போது ஒரு முறை வீடியோ கால் செய்து உங்கள் ஹோட்டல் அறையில் யார் யாரெல்லாம் இருக்காங்க காட்டுங்க என கேட்டார். இந்த சம்பவம் எனக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருந்துச்சு, இது பெரிய பிரச்சனையாகி நான் ஷூட்டிங்லேருந்து பாதிரியே வெளியே போயிட்டேன். ஸோ இதுபோல் மன நெருக்கடிகளால் நான் வந்து மனதளவில் காயம்பட்டேன் அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டும் கிடையாது, என்னுடைய அம்மாவுக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு நான் 3 படம் நடித்தேன், அடங்கமறு, பூமி, சைரன். 3 படங்களும் நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கணக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது 3 படமும் செம லாபம். நான் சம்பாதிச்சு வாங்கிய வீடு என்னோடய பேர்லேயும் ஆர்த்தி பேர்லேயும் இருக்குது. இது தவிர ஆர்த்தி பெயரில் நகைகள் மேலும் பல சொத்துக்கள் இருக்கிறது. 6 கார் இருக்குது, அதில் 2 கார் தான் என்னோடய பேரில் இருக்குது. ஆர்த்தி வீட்டில் ஒரு சிலருக்கு இருக்கும் மரியாதை கூட எனக்கு கிடைக்கல. வேலையாட்கள் முன்பு கூட பார்த்தீங்கன்னா கோபமாக பேசுறது, சண்டை போடுறது அப்படி இருந்தால் யார் தான் பொறுத்துக்குவாங்க. இதனால தான் நான் ஆர்த்தியை பிரியணும் அப்படின்னு முடிவெடுத்தேன்னு ரொம்ப ரொம்ப ஃப்ராங்காக தெல்ல தெளிவாக ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு ஜெயமே அவர்கள். ஸோ ஜெயம் ரவிக்கு ஏற்பட்ட இந்த சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.